ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அளவு பிளவுஸ் கொடுத்துட்டு இதே அளவுக்கே எனக்கு தச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை இந்த பிளவுஸை நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது லைனிங் பிளவுஸ் தான். எப்போதுமே லைனிங் பிளவுஸுக்கு இது மாதிரி தச்சு பரிமாண தையல் போடவே கூடாது. நிறையா பேருக்கு இந்த மாதிரி தச்சா பிடிக்காது. நம்ம நார்மல் பிளவுஸுக்கு எப்படி தனியாக பீஸ் கொடுத்து தைக்கிறோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம லைனிங் பிளவுஸுக்குமே தைக்கணும். பாருங்கள், இது ரவுண்டு கழுத்து, பாக்கழுத்து, ஸ்டார் கழுத்து எல்லாத்துக்குமே நம்ம பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். டிசைன் நெக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வந்து கேன்வாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பரிமாண தையல் போட்டு அந்த மாதிரி மெத்தடில் தைக்கணும். நார்மலாக ஒரு ரவுண்டு நெக் தைக்கிறோம், இல்லை பாக்கழுத்து தைக்கிறோம், ஸ்டார் நெக் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தச்சு பரிமாண தையல் போடக்கூடாது. தனியாக பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். இல்லை நீங்கள் கேன்வாஸ் பயன்படுத்தி தச்சா கூட நம்ம வந்து பரிமாண தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு ரவுண்டே இல்லை, வி ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதோட அந்த பிளவுஸோட சைஸு ஹைட்டு இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு நம்மளுடைய கட்டிங் மெத்தடில் அழகான ரவுண்டாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி உங்கள்கிட்ட போட்ட மாதிரி தான் இந்த மாதிரி கேப் இருக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்தே மாட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இழுத்து மாட்டணும் அப்படின்னா சைடு தையல் சைடில் இருக்காமல் இப்படி ஃப்ரண்ட்டு பக்கம் வருது பாருங்கள், நல்லா அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இழுத்து மாட்டணும் அப்படின்னா சைடு தையல் சைடிலே வராமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி வந்துடும். இப்போ உள்ளுக்க இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பட்டன் பட்டியுமே ஏற்றி இறக்கி இருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம கஸ்டமர் வந்து அளவு பிளவுஸ் கொடுத்து இதே அளவில் தைச்சிருங்க அப்படின்னா நம்மளும் இதே அளவையே யூஸ் பண்ணி தைக்கக்கூடாது. அளவை மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கட்டிங் மெத்தட் படி தான் தைக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், பட்டன் பட்டியெல்லாம் ஏற்றி இறக்கி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், உள்ளுக்க போடக்கூடிய அந்த மூணு தையலுமே கொஞ்சம் கூட ஒரு சேஃபே இல்லை, நேராகவும் இல்லை பாருங்கள். ஏனோ தானன்றிருக்கு. இந்த மாதிரிலாம் தைச்சா கஸ்டமர் எப்படி கொண்டுட்டு வந்து தருவாங்க? உள்ளுக்க போடக்கூடிய தையலுமே நம்ம வந்து ஒவ்வொரு தையலுமே அழகுபடுத்தி நீட்டாக தைக்கணும். அப்போ தான் எல்லாமே பார்க்கும்போது அழகாக இருக்கும். உள்ளுக்க தானே, எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லா தையலுக்குமே அளவுகள் இருக்குது. மூணு தையல் போடுறோம் அப்படின்னா அந்த மூணு தையலுக்குமே அளவுகள் இருக்குது. அந்த மூணு தையலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கால் இன்ச் கால் இன்ச் அந்த மாதிரி கேப்பில் நம்ம வந்து விடணும். மூணு தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் அல்லது 1.5 இன்ச்ல எக்ஸ்ட்ரா துணி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இல்லாட்டினா நேராக அந்த பிசுறு வராமல் இருக்க நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் கைக்கு எப்போதும் போல் நம்ம பார்டர் இருந்துச்சு அப்படின்னா கைக்கு மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம தச்சு பரிமாண தையல் போட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த பரிமாண தையல் போட்டால் பிடிக்காது. நார்மலாக நம்ம தச்சு இப்படி ஹெம்மிங் பண்ணால் தான் சில பேருக்கு பிடிக்கும். வித்து ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி தச்சு பரிமாண தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவுக்கு மட்டும். அதே மாதிரி இடுப்பு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தச்சு நம்ம வந்து பரிமாண தையல் போடக்கூடாது. பட்டி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ இதோட அளவுகள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பிளவுஸை இது போல் பின்பக்கமாக கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த பிளவுஸோட சைஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவு பிளவுஸை இந்த மாதிரி இழுக்கக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக பாருங்கள், பேக் சைடு 19 இன்ச் வருது. பேக் சைடு 19 வந்தது அப்படின்னா ஃப்ரண்ட்லேயுமே 19 தான். அப்போ நம்மளுக்கு 19 19 38. இந்த பிளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38. இந்த பிளவுஸோட ஹைட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஹைட்டு பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு வந்து 13.5 இன்ச் வருது. நெக்குமே பாருங்கள் ஓரளவுக்கு ரவுண்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து கட் பண்ணும்பொழுது அழகான ரவுண்டில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6.5 இன்ச் இருக்கு. நம்ம வந்து ஒரு 6.5 இன்ச்சாக வச்சுக்கலாம். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க தான், 6.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு வந்து 38 சைஸுக்கு கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவ்வளோ டீப்பாலாம் போட மாட்டாங்க. ஒரு பிளவுஸில் ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா பிளவுஸ் போட்டோம் அப்படின்னா கலராமல் கரெக்ட் அளவில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி போடுறவங்க தான் இந்த பிளவுஸ் வந்து நான் தைக்க கிடையாது, வேற யாரோ தைச்சிருப்பாங்க உள்ளருக்கு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்கிட்ட தைக்க கொடுக்குறாங்க. நான் எப்போதுமே யார் கொடுத்தாலும் சரி அளவு பிளவுஸை ஒரு முறை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கட் பண்ணவே ஆரம்பிப்பேன். அதே மாதிரி நீங்களுமே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்லீவோட உயரத்தை பார்த்திடலாம். ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச். ஃப்ரண்ட் நெக்கு பாருங்க, கொஞ்சம் கூட ரவுண்டே இல்லை. இந்த இடத்துல இவ்வளோ அகலம் வரவே கூடாது பாருங்க, நேராக வந்து தான் வரணும். இப்போ பாருங்க ஒரு மாதிரி இந்த அகலம் வந்து லென்த்து கூட இருக்கு. இப்படி வந்து அழகா ரவுண்டு வரணும். இப்ப இது பார்த்தீங்கன்னா நம்ம 38 சைஸுக்கு 5.5 இன்ச்சே வச்சுக்கலாம். அது வந்து கரெக்டான அளவு தான். முக்கியமான அளவு மட்டும் இதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மீதி வந்து கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.